ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி ஒன்று பார்ப்போங்க. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கேரட் தோசை. அதுவும் ஜாங்கிரி மாதிரி ஷேப்பில் கேரட் ஜாங்கிரி தோசை. குழந்தைங்கள்ட்ட வந்து இதில் கேரட் போட்டிருக்குன்னே சொல்லாதீங்க, ஜாங்கிரி தோசைன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கப்சிப்புன்னு சாப்பிட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி, ரொம்ப எளிமையான ரெசிபி. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு. வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே நான் ஒரு கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன். இதோட ஒரு கால் கேரட் வந்து டெல்லி கேரட்டும், கால் கேரட் நம்ம ஒரு நார்மல் கேரட்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன். நல்ல கலராக என்னோடய கேரட் இருந்ததுனால நல்ல கலர் வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கேசரி கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேரட்டை செலக்ட் பண்ணுறப்ப நல்ல கலர் இருக்கிற கேரக்டராக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து அழகாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சியை கொஞ்சம் அலசி அதையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இப்போ இதில் வந்து நீங்கள் தோசைக்கு மாவு அரைக்கிறப்ப உப்பு போடாமல் அரைச்சிட்டிங்கன்னா, இதை இனிப்பாக வேணும்னா நீங்கள் வந்து இதில் கொஞ்சோண்டு இனிப்புக்கு இனிப்புக்கு சுகரோ இல்லை வெல்லமோ கருப்பட்டியோ இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் குழந்தைக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கலராக இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். உப்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போது இதை வந்து நான் இந்த கெச்சப் பாட்டிலில் போட்டுக்கு போகிறேன். கெச்சப் பாட்டிலோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர், எண்ணெய் கவர் மாதிரி திக்கான கவர் எடுத்துகிட்டு கூட அதில் போட்டுட்டு ஒரு முனையை கட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட நடுவில் இந்த இடத்துல ஒரு தொலை போட்டுட்டு இந்த மாவை நிரப்பி நம்ம ஊற்றுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ கல் நல்லா சூடாயிருக்கு. இதை வந்து நல்லா அப்படி கலந்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு தடவை தோசை பண்ணுறதுக்கு முன்னாடியும். இப்போ நம்ம ஜாங்கிரிக்கு எப்படி பண்ணுவோம், ரெண்டு லேயர் ரெண்டு ரவுண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே அப்படி சுற்றி சுற்றி விடுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இப்போ பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஜாங்கிரி தோசை ரெடி. இதை ஒரு பக்கம் மூடி கூட வேக வைக்கலாம் நம்ம வேணும்னா, இல்லை திருப்பி போட்டு கூட எடுக்கலாம். இப்போது நம்மளோட ஜாங்கிரி தோசை வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இது பிடிக்காத குழந்தைங்க கூட, கேரட் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வேணும்னா இந்த பக்கம் கூட இப்படி போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். நல்ல மொறுமொறுன்னு நல்லா வரும். நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஷேப் நல்லா வந்துடும். இந்த சைஸும் நமக்கு ரொம்ப பெருசாக ஊற்றுறது கஷ்டமாக இருந்ததுன்னா சின்னதாக கூட ஊற்றிக்கலாம். பார்க்கவே நல்லாயிருக்கு இல்லையா? குழந்தைங்க வந்து முதல்ல வந்து நம்ம எல்லாருமே கண்ணில் தான் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கப்புறமா தான். ஸோ கண்ணுக்கு விருந்தாக அழகாக பண்ணிட்டோம்னா இது வந்து ரொம்ப நல்லா வரும். இப்போது சின்னதாக இதை இது பண்ணலாம். ஒரு ஒரு தடவையும் இந்த தோசை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இப்படி கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டு வேக வச்சு காட்டேன். இப்போ நம்மளோட மினி ஜாங்கிரி தோசையும் ரெடி. பெரியவங்களுக்கே பார்க்கறதுக்கு அழகாக ஆசையாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து இனிப்பு வேணுனாலும் ஆட் பண்ணலாம், உப்பு உரப்பு வேணாலும் ஆட் பண்ணலாம். நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்றபடி நம்ம செஞ்சுக்கலாம்.
இந்த புதுமையான சுவையான ஜாங்கிரி தோசை, கேரட் ஜாங்கிரி தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு அருமையான ஆரோக்கியமான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னோட ரெசிபி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் recipes.blogspot.com அதுலேயும் என்னோடய ரெசிபிஸை நீங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக்லேயும் இணைந்திருங்கள். எல்லா லிங்க்குமே நான் கீழே கொடுத்துருக்கேன்.